அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம், ஆட்டுக்கால் சூப் தான். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆட்டுக்கால் இது மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷர் குக்கரில் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரெண்டு டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாலு விசில் விட்டாச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்த்திடலாம். கொத்தமல்லி கீரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கீரையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஆட்டுக்கால் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.